ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல நபரை பார்த்து விட்டாய். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மாதிரி. உன்னுடைய அருகிலே இருந்து கொண்டு உனக்கு துரோகம் இழிப்பவர்களும் இருக்கிறார்கள். உனக்கு தொலைவில் இருந்தாலும் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று துடிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவை யாவையும் உன் கண்களுக்கு இன்னும் புலப்படவில்லை. சில நபர்களை உனக்கு தெரிந்திருக்கின்றது. இவர்கள் நம் அருகில் இருந்தாலும் இவர்களால் எப்பொழுதும் நமக்கு ஆபத்து தான் என்பதை நீ சில கட்டங்களில் உணர்ந்திருப்பாய். ஆம் தங்கமே, சில பேர் உன்னை சுற்றி நல்லவர்கள் போல் வேடமிட்டு உனக்கே தெரியாமல் உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டுள்ளார்கள். நீ உன்னுடைய பணிகளிலோ இல்லது வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வைத்துவிட்டாலோ அவர்களின் பொறாமை எண்ணம் உச்சத்திற்கு சென்று விடுகின்றது. அவர்களால் உனக்கு கண் திருஷ்டியும் சில சமயங்களில் ஏற்படுகின்றது. அவர்கள் யார் என்று நான் சொல்லட்டுமா? நீ வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்திலேயே சற்று ஏதாவது ஒரு பதவி முன்னோக்கி சென்று விட்டால், ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால், அடுத்தவர் உனக்கு பின்னே நிற்பவர் இந்த தகுதி எனக்கு வர வேண்டியது அவருக்கு கிடைத்துவிட்டது என்று பொறாமை கொள்கிறார்கள். அதேபோல் உன்னுடைய அருகில் வசிப்பவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம், நீயே ஒரு இடம் வாங்கி கிரக பிரவேசம் செய்கிறாய் என்றால், அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியம் உன்னுடைய நடக்க இருக்கிறது என்றால் கூட, உன்னை சுற்றியுள்ளவர்களும் உன்னுடைய உறவினர்களுமே உன்னை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். இந்த பொறாமை எண்ணம் எப்பொழுதும் ஆபத்தை தான் தரக்கூடியது. அதேபோல் உன்னை ஏளனமாக பேசுபவர்களும் உன் அருகில் தான் இருக்கிறார்கள். உனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றாலோ, படிப்பை முடிக்கவில்லை என்றாலோ, திருமணமாகவில்லை என்றாலோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலோ, நோயற்று இருந்தாலோ, எப்பொழுதும் உன்னை ஏளனம் செய்து கொண்டிருப்பவர்களும் உன்னுடைய அருகில்தான் இருக்கிறார்கள். நீ எல்லாம் எங்கே உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறப் போகின்றாய்? உனக்கெல்லாம் எதற்கு இந்த வாழ்க்கை என்று உன்னை பார்த்து கேலி செய்தவர்களின் முன்னிலையில், உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்த போகின்றேன். நீ பார்த்து கொண்டே இரு. இந்த சாயப்பாவின் லீலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது. இனிமேல் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சிதான். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே, உன்னை நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. நீ எப்பொழுதும் தரம் தாழ்ந்து போகக்கூடாது. நீ என்னுடைய செல்ல பிள்ளை, நீ என்னுடைய தெய்வ குழந்தை. உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக காண்பதே அப்பாவின் ஆசையும். உன்னை புறம் பேசுபவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து காட்ட வேண்டும். அவர்களிடம் இருந்து நீ சற்று விலகியே இரு. அதுதான் உனக்கும் நல்லது. அப்பா எப்பொழுதும் உன்னுடன் துணி இருப்பேன். ஓம் சாய்ராம்.